என்னது அந்த பிச்சை பெருமாள் நாய் ஏன் ஏறி அவளை வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்றானா? அடிங்கொய்யால காதர் பாய், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். கண்டம் துண்டமா வெட்டி எறிஞ்சிடறேன் அந்த நாய. ஐயா, மசூதிக்கு போறது நமாஸ் பண்றதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. அந்த பிச்சை பெருமாள் தகராறு பண்றான்னு போலீஸ்ல சொன்னாலும் அவங்களும் கண்டுக்கிறது இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட வந்து. அட என்ன பாய், பழைய ரவுடிங்கள்ல எங்க அப்பா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள அவனும் ஒருத்தன். இப்ப கொஞ்ச நாளா அவன் துள்ளிக்கிட்டு இருக்கான். வர சொல்லிருக்கோம்ல, வாலாட்டிட்டு வருவான் பாரு. அப்பா முன்னாடியே உங்களுக்கு சலாம் போட்டு போவான். கிடந்த எச்ச தோலை உரிச்சு செருப்பா போட்டுருவேன். எங்கிட்டயா உன் வேலையை காட்டுறியா? மறுபடியும் காதர்பாய் பிரச்சனைக்கு போன உன்னை கொன்னே போட்டுருவேன். இந்த நாராயணனை யாருன்னு நினைச்ச? காதர்பாய், இந்த பரதேசி மேல பார்த்தா பயந்துகிட்டு இருக்க. இவன் நான் தின்னு போட்ட எச்சிய தின்னுட்டு என் காலடியில கிடக்குற பிச்சைக்கார பய பாய்வேன். என்னடா பார்த்துட்டு நிக்கிறீங்க? அவனை வெட்டி எறிங்கடா. இருங்க, உங்க தலையோட பையன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க எங்க பக்கம் வர்றது சரியில்லை. விசுவாசம் இல்லைன்னு சொல்லி ஜனங்க உங்களை தூணு காரி துப்புவாங்க. அதுக்குதான் முதல்ல அவனை போட்டு தள்ளிட்டு எங்க கிட்ட வாங்க. வேணாண்டா. என்னடா இது, எங்க வீட்டுல சாப்பிட்டு என்னைய கொல்ல வரீங்களா? டேய் வேணாண்டா, டேய் வேணாண்டா, டேய் சிவா சிவா. மாமா மாமா மாமா, நடராஜ் எங்க வீட்டுல தாண்டா நீ வளர்ந்த, விட்டுறா. பஷீர், என்னடா இது, நீ கூடவா? வாங்க வாங்க. என்ன மாமா, இந்த வயசுல ரெண்டு பொண்டாட்டி, சின்ன வீடு வேற. பேர் என்ன? சிவானா. சிவா, சின்ன வீட்டு அட்ரஸ் கேளு. பணத்துக்காக எஜமான நீயே கொல்ல துணிச்ச நம்பிக்கை துரோகிக்கு நமக்கு எதுக்கு பாய்? இன்ஸ்பெக்டர் சார், நம்ம பங்காளி சின்ன பூஜைக்காக ஆடுங்களை அறுத்துக்கிட்டு இருக்காரு, அதனால இந்த பக்கம் வராத. காதர் பாய், ஒரு வாரம் கழிச்சு நாங்களே வரோம். இப்ப போ. இப்ப இருந்து இது நம்ம வீடு. ரத்தத்தெல்லாம் கழுவுங்க. ஒரே கலீஜா இருக்கு.
எங்க காலேஜ், எம்கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ். 60 வருஷமா எங்க காலேஜுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. நாங்க படிக்கிற சிலபஸ் இல்லாம இன்னொன்னு கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்றோம். அது ஆர்ட்ஸ் குரூப் பெருசா இல்ல சயின்ஸ் குரூப் பெருசான்னு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறது, திட்டிக்கிறது, தேவைப்பட்டா அடிச்சுக்கிறது. எங்க காலேஜ்ல அண்ணா ஆர்ட்ஸ் குரூப்லயும் தம்பி சயின்ஸ் குரூப்லயும் ஜாயின் பண்ணான்னு வச்சுக்கோங்க, காலேஜ்ல ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியே கிடையாது, பரம எதிரிங்க. இது இங்க எழுதப்படாத ஒரு ரூல். இது எங்க காலேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓபன் சீக்ரெட். அது வரங்க பாருங்க, அவங்க தான் எங்க ஆர்ட்ஸ் குரூப், நாங்க கொஞ்சம் டீசன்ட். இவன் தான் எங்களோட லீடர், பேரு சரவணன். சயின்ஸ் குரூப் டார்ச்சர் பண்றதுக்காகவே கழுகோட கால்களை, அதாவது கிளாஸ் சிம்பிளா வச்சிருக்கோம், அதுக்காக உயிரியே கொடுப்போம். இதுதான் சயின்ஸ் குரூப், கழுகோட இறகு, விங்ஸ் தான் எங்களோட சிம்பிள். எங்களுக்கு கொஞ்சம் டிசிப்ளின் கம்மி தான். இந்த ரெண்டு குரூப்பும் நேருக்கு நேரா மீட் பண்ணா He's making the plan. He's rubbing out the zero, 'cause he's a hero. Yeah. Wings and class. இந்த ரெண்டு குரூப்பும் நாங்க தான் பெரிய ஆளுங்கன்னு காட்டுறதுக்காக எடுத்துக்கிட்ட கேம் தான் இந்த ரக்பி. எங்களுக்குள்ள எவ்வளவு வேணாலும் அடிச்சுப்போம், ஆனா வேற யாராவது இடையில வந்து பிரச்சனை பண்ணா சும்மா இருக்க மாட்டோம். ஏய், நல்லா பாருங்கற, என் பேரை பெருசு பெருசா எழுதுங்க, அப்புறமா எந்த கட்சி சின்னங்கறத நான் சொல்றேன். செவுத்துல எழுதுறதுக்கு பர்மிஷன் வேணும்ன்றாங்க. பர்மிஷன் எதுக்குடா? அரசியல்வாதி ஸ்டூடெண்டால என்ன பண்ண முடியும்? இந்த செவுத்துல இல்லடா, ஸ்டூடெண்ட்ஸோட நெஞ்சில கூட எழுதுவேன். என் பேரை சொன்னாலே காலேஜுக்கு லாங் பில் அடிச்சிருவாங்க. நல்ல பாலு, இந்த நல்ல பாலு பேரை கேட்டாலே ஒண்ணுக்கு தானா போயிடுவானுங்க. நம்ம தலைவர் கூட போட்டி எதுக்குன்னு சைலண்டா இருக்க, நான் சிக்னல் கொடுத்தா விஜயகாந்த் சரத்குமார சீட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க. அதான்டா நம்ம ரேஞ்ச். நீ சின்ன பையன், போப்போ போய் டீ சொல்லு. ஏய், பாக்கெட்ல இருந்து கையெடு, பட்டனை ஒழுங்கா போடு. இந்த மாதிரி சப்பா மேட்டர் எல்லாம் சொன்னா பிச்சு இருப்பேன். எங்க காலேஜ் செவத்துல எழுத சொன்னது எனக்கு வேண்டாம் சொல்றது, நானே டிசைட் பண்ணிட்டேன். கையெடு கையெடு. நல்ல பாலு, நல்ல பாம்ப விட டேஞ்சர். அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சியா? அடிக்காத பாம்பு படம் எடுத்துருடா. நீ நல்ல பாம்பா? அரசியலுக்கு சௌரியமா இருக்குமே வச்சுக்கிட்ட. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சீரியஸா சொல்றா, சத்து போயிடுவேடா. ஒவ்வொரு செங்கலும் எங்க உயிரை. இதுல இன்னொருத்தன் கைப்பட்டா அவன் கையே இல்லாம போயிடும். மொத்தமா கழுவி விட்டுட்டு சுவர் சுத்தமா கிளீனா இருக்கணும். அவ்வளவுதானே, இப்ப முடிச்சிடறேன் தம்பி. டிஸ்கஸ் பண்ண மேட்டர் எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருது. ஆண்டவ வாயை கொடுத்ததே பேசி முடிக்கத்தானே. நீ அனாவசியமா கையை யூஸ் பண்ணிட்டிய. நீ பாப்பா, நீ பாப்பா, நீ போ கிளாஸ் போ. டேய் வெண்ணே, அண்ணா உங்களை சொல்லணும், சத்தி போ உங்களை சொல்லணும், என் பச்சைகளை சொல்லணும். நீங்க போங்க, நான் கிளாஸுக்கு போகலாம். நீங்க போங்க, நீங்க போங்க. வாங்கடா வெண்ணைகளா, வந்து செவத்தை கிளீன் பண்ணுடா, மொத்தத்தையும் கிளீன் பண்ணணும். நல்ல வேலை வளர்ந்தவன் கையில வாங்காம தப்பிச்சோம். மறுபடியும் மேல கை விடுது, இப்ப தலை பேர முடிஞ்சது. அண்ணா மறுபடியும் கையால வேண்டாண்ணா, அந்த ஆட்டோ கொடுத்த வாயால பேசி முடிச்சுக்கலாம்ண்ணா. என்னடா முடிக்கவே இல்ல, கிளீன் பண்றீங்க. அவங்க மரியாதையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்கண்ணா. வேணாம்னு சொல்றதுக்கு அவனுங்க யாரா? இது அவன் அப்பன் வீட்டு சுவர் இல்ல, உனக்கு பின்னால நாங்க இருக்கோம். எழுதிக்கோ. எழுதிக்க வேணா? எழுதிக்கோடா, ஃபுல்லா எழுதிக்க வேணா. கொளுத்துற அண்ணா, நீ மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா கிளாஸ் ரூம் போர்ட்ல எழுதுவேண்டா, இது போதுண்ணா.
டேய் அண்ணனா சொல்லிட்டாரு பெருசு பெருசா கொட்ட கொட்ட எழுத்துல எழுதுங்கடா. ஏய் எங்கடா போறீங்க? ஏய் இல்லடா, என்னடா பாக்குறீங்க? டேய் வளர்ந்தவனே இப்படியா நான் பாக்குறேன் என்ன? மவனை வாடா, இப்ப வாடா. ஏய் போனா போது சின்ன பசங்கன்னு பார்த்தா என் முன்னாடியே ஊடு கட்டுறீங்களா? அப்படி பாத்துட்டா அடிக்கிறதுக்கு அவங்க யாரு? எதுவா இருந்தாலும் இங்க நாங்க தான். இது எம்கே காலேஜ், எங்க உயிர். அங்க பேசிட்டு இருக்கும் போது இங்க பாக்குற, அங்க பாடுற. அனாவசியமா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்ச. ஐயோ, அண்ணா அங்க பேசிட்டு இருக்கும் போது இங்க பாக்குற, அங்க பாரு. கொன்னுடுவேன். சுவத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கூப்பிடுறாங்கல்ல, அங்க பாரு. அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. உடம்புல இருக்கிற அத்தனை எலும்பு நொறுங்கிடும். போ வேலைய பாரு. சண்டைக்கு வர்றவனும் அடிக்கிறான், சப்போர்ட்டுக்கு வர்றவனும் அடிக்கிறான். நம்ம ஜாதகம் பார்த்த முடியாது. இனிமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கவே மாட்டேன். எங்க ரெண்டு குரூப்புக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால எம்கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் இருந்தது, இப்போ ஆர்ட்ஸ் வெர்சஸ் சயின்சஸ் மாறி போச்சு. நீ என்ன தைரியம் இருந்தா ஏசிபி கார்ல இடிப்பீங்க? பிரேக் இல்ல சார். உன் பேர் என்னடா? டுமுக்கு சார். நக்கல் சார், என் முழு பேரு டுமில் குப்பம் புண்ணியகுமார் சார். எல்லாரும் சிம்பிளா இருக்கட்டும், என்ன டுபுக்குன்னு கூப்பிடுவாங்க சார். தப்பா சார். என்னடா இது, ரெண்டு கண்ணாடி, நெத்தில ஒண்ணு, கண்ணில ஒண்ணு, இங்க ஒரு பெண்ணு, அங்க ஒரு பெண்ணு, ஒரே கையில ரெண்டு வாட்ச், இங்க ஒரு செல்லு, அங்க ஒரு செல்லு. இங்க வா சார். பேக்ல என்ன இருக்கு? நீ கண்டினியூ பண்ணு. எப்பா, உனக்கு படிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? ரெண்டு எதுக்குடா? ஸ்பேர் சார். ஓ, ம், அட, ரெண்டு காண்டம் பாக்கெட்டு. ஸ்பேர் சார். ம், மொத்தத்தில் ரெண்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எதுக்குடா அதெல்லாம்? ஸ்பேர் சார். ஒன்று போனால் இன்னொன்று. ம், சார், சார். ஸ்பேர். டேய், ரெண்டு பேரும் ₹200 ஃபைன் கட்டிட்டு போங்க. நாங்கள் மாட்டினதால ஃபைன் கட்ட சொல்கிறீங்க? எங்கள் காலேஜில் எவங்கிட்டே லைசன்ஸ் இல்லை சார். டேய் சில பேர் பாக்கிறதுக்கு தான் யானை மாதிரி இருப்பானுங்க, உள்ள பூந்து பார்த்தா தான் தெரியும் பூனிய விட கேவலமா இருப்பானுங்க. வேணாண்டா, அவனுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. எங்க அப்பாவுக்கு கோஎஜுகேஷனாலே ரொம்ப பயம். எங்க லவ் கேப் பண்ணிடுவேனோன்னு பயப்படுவாரு. அப்ப இந்த காலேஜ்ல எப்படி சேர்ந்த? வேற வழி,
எங்க அப்பாவுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து சடனா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இங்க எந்த விமன்ஸ் காலேஜ்லயும் சீட் கிடைக்கல. இந்து பஸ் வந்துருச்சு, நீ போ, நான் பொக்கே அடை பண்ணிட்டு வரேன். ஓகே. அடுத்த பஸ்ல போலாம்டா. அவங்க தான் முதல்ல போணுமா? ஏய், தமிழ் மாதிரி நடிக்கிறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. டேய் பிரதி, நீ சொல்றா? சொல்லப்படி, கொஞ்சம் வாய மூடு. டேய் பிரதி, டேய் Hi. Hi. I'm Prithvi. I'm Indu. Hi, I'm Rishita. Hi. Raja. Hello. Sumil. Hi. Madhu. John. Hi. John. Hi. Oh, what's your main? Physics? No. Max? No, no. Chemistry, yeah? No. Civics. Economics? Commerce. என்ன அந்த குரூப் பொண்ணு இந்த குரூப்ல மாட்டினது காலேஜ் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம். மாட்டினடி நீ. அந்த சான்ஸ் மிஸ் ஆச்சுன்னா லைஃபே வேஸ்ட். புடிங்க புடிங்க புடிங்க. உங்க வேலையை பொண்ணுகிட்ட காட்டுறீங்க? என்னடா பொண்ணு பையனே, எங்க முதலைய போட்டாச்சு.
ரக்பில எங்க கிட்ட தோத்து போனவங்க தானடா, இப்ப என்னடா ஓவரா துள்றீங்க? நடுவுல டீமை பத்தி பேசாத. நேத்து நீங்க தோத்து போனது உண்மைதானடா? நேத்து நான் காலேஜுக்கு வரலடா. இன்னைக்கு வந்திருக்கல, புடுங்க பாக்கலாம். புடுங்க வா. ஏய் காட்ட வாட்ரா பாக்குறியா? அம்மா வாயால பேச. Guys, what's happening? Nothing sir, just talking. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிரு. ரக்பி ஈவினிங் 4 o'clock. சவாலஞ்ச் அவங்களுக்கு அப்ப இந்த ரெண்டு போஸ்ட்க்கு நடுல அடிச்சாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். சோ இப்ப நமக்கு 3 பாயிண்ட்ஸ். Crouch and hold. Get now, ready. Cuz here I come. Engage. Here I come. Come on baby. Suck it to me, suck it to me. I'm out of control. Oh baby, rock and roll. I'm out of control. Oh baby, rock and roll. Hey! Hey! Let's go! Big 2 points! Yes! You're taking down the man's pants, running the scam. Bust up the dam, head is clammed. You're hitting like a tram, smacking the slam. One, two, three, bam! Yeah. What a good hit, man! Is this foul, Elia? Rugby, no, this is foul. அதுக்கு தான் நம்ம பசங்க இந்த கேமே கத்துக்கிட்டாங்க. I'm spinning like a weasel. Yo, give me some diesel. I'm out of control. Yeah, yeah. என்ன ரஃபிக், உங்க பசங்கள எங்க கிரவுண்ட்ல விளையாட வேண்டாம் எத்தனை வாட்டி சொல்லிருக்கோம். கிரவுண்ட் பாலாயிடுச்சு பாத்தியா? ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணா ரிசல்ட் தெரிஞ்சிடும். இடியட் ஆட்டம் அடிச்சுக்கிறது தானே? ஏய் எங்கயாவது ரோட்ல பாடிச்சிங்கடா, போங்க. அதுக்கு ஒரு கிரவுண்டு, அதுக்கு ரக்பின்னு பேரு. போடா ஏண்டா கிரவுண்டு கூட வக்கு இல்லாத காலேஜ். என்ன காலேஜா? I said go. டேய் அவங்க காலேஜ் பத்தி கமெண்ட் அடிச்சோம்னா அவங்க மூஞ்சிய பார்க்கணுமே. ஆமா பார்க்கணுமே.
ஏண்டா பால மேல அடிச்சது இல்லாம அவ்வளவு திமுறா? அவனை என்னன்னு கேளுங்கடா. Yo, this is the man. Anything can do. Man, he's taking the stand. He's making the plan. He's rubbing up the zero, 'cause he's a hero. Yeah, hero. If you give me your knife, I give you my life. Oh yeah. கொஞ்சம் அடிபட்டதுக்கு இவ்வளவு பெருசா வீங்கிட்ட, இதுல பில்டப் வேற. அடிபட்டாலும் அழகா தான் இருக்கேன். உள்ள போயிடு, உள்ள போயிடு, சைலண்டா உள்ள போயிடு. அப்பா, கவரேஜ் எல்லாம் கரெக்டா தான் பண்ற. டாக்டர் கிட்ட போலாம்ல? அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல. மசாஜுக்கும் எக்ஸ்ரேக்கும் நடுவுல. சரி, உங்க அம்மாட்ட சொல்லி உத்தரம் கொடுக்க வேண்டியதானே? அப்பானா பையனுக்கு நல்ல அட்வைஸா பண்ணணும். அம்மாக்கு தெரிஞ்சா அழ ஆரம்பிச்சிரும். அம்மா, சாப்பாடு ரெடியா? இவ்வளவு எங்க போறீங்க? செகண்ட் ஷோக்கு. ஏ, நுண்டிக்கிட்டு இருக்கீடா? நுண்டி அடிக்கிறவனுக்கு என்ட்ரி இல்லைன்னு தியேட்டர்ல போர்டா வச்சிருக்காங்க. என்னடா கண்ணு, எப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்பு படிப்புங்கிற. வேலை வேலைக்கு சாப்பிட வேணாமா? சிச்சி, இந்த காலத்து பசங்க என்னங்காச்சு? ஒரே சண்டை தான். ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு அடிச்சுக்கிறானுங்க. அதுல ஒருத்தனுக்கு கை உடஞ்சு போச்சு, இன்னொருத்தனுக்கு கால் உடஞ்சு போச்சு. அதுலயும் பர்டிகுலரா ஒரு பையனுக்கு கால் இவ்வளவு பெருசா வீங்கி, அது அவங்க அம்மாக்கு தெரியாம அந்த கால அவன் பலவந்தமா ஷூக்குள்ள நுழைக்கிறத நான் கண்ணால பார்த்தேன். எங்கங்க? சத்தியம் தியேட்டர்ல புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அப்படிப்பட்ட டேஞ்சரான படத்துக்கு உன் புள்ள செகண்ட் ஷோ போறானா? என் கண்ணு, நீ சினிமாக்கு போக வேணாண்டா. நீ எங்களுக்கு ஒரே பையன். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்னு கோயில் கோயிலா சுத்தி இருக்கோம். சொல்லுங்களேங்க, எத்தனை பூஜை, எத்தனை விரதம், எத்தனை வேண்டுதல், இன்னும் எத்தனை? நான் சினிமாக்கு போகல, ஃபிளாஷ் பேக் நிறுத்து. என் தங்க குட்டி. அப்பா, சினிமா டிக்கெட் கிடைக்கிறதுல இவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. சீக்கிரமா சாப்பிட்டு படுப்பா. அதுல படம் வராது. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் படம் வராது. கேபிள கட் பண்ணிட்டேன். நீ தான பாரு, நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. இதோ டிஸ்கவரி சேனல், இதோ எஸ்பிஓ சேனல், இதோ ஃபேஷன் சேனல். அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜூவாலஜி ரிகார்ட்ஸ்னு அர்த்தம். ஒரு மாசமா எழுதாம டெமிக்க கொடுத்துட்டு இருக்கேன். விடியறதுக்குள்ள எழுதி முடிக்கல, ரக்பி விஷயத்த உங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன். அது சரி, என்ன தேடிக்கிட்டு இருக்க? சிகரெட்ரா? சிகரெட்னா என்ன? சிகரெட்னா வெள்ளையா நீட்டா இருக்கும், வாயில வச்சு பிடிப்பாங்களே, போக கூட வருமே. என்னது, நான் சிகரெட் பிடிக்கிறேனா? அதுவும் அம்மா அம்மா இந்த வீட்டுல இருக்கும் போதா? பெத்த புள்ள மேல நம்பிக்கை இல்லாத அப்பாவை இப்பதான் பாக்குறேன். நீங்க என்ன கஷ்டப்படுத்திட்டீங்கப்பா, மனசு ரொம்ப வலிக்குது. சிகரெட்டை வாயில வச்சு குடிப்பாங்கன்னு சொன்னேன்ல, அது தப்பு. ஷூல வச்சு குடிப்பாங்க. அப்பனுக்கே காது குத்துறான். விடியறதுக்குள்ள ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணல, பையனு கூட பார்க்காம டிசி கிழிச்சிருவேன். கிழிப்பார், நம்ம நெட்வொர்க்கை பத்தி தெரியும்.
ஏய் சொடபடி மார்னிங் குள்ள வர்க் கம்ப்ளீட் ஆயிடும் பாத்து ஹேண்ட்ரைட்டிங்ல டவுட் வர கூடாது டவுட் எப்படி வரும் முதல்ல இருந்து எழுதுறதே நான் தானே சாரி சாரி ஆ ஓகே ஓகே அட நம்மாளு எதிர் வீட்ல தான் இருக்கியா என்ன பில்லரா ஸ்ட்ராங்கா கான்கிரீட் போட்டு சிமெண்ட்லயே சேலை கட்டின மாதிரி இருக்கு பில்லருக்கு போய் முத்தம் சிச்சி உனக்கு ஏன் போறாம நீ குடுக்கறன்னு சொன்னா நான் வேண்டாம் நான் சொல்லுவேன் என்ன குடுக்கறியா நான் ரெடி வா ஜம்ப் பண்ணி வா குடுக்கறேன் ஓகே கம் ஆன் குடு குடு ஐயோ நான் ஏதோ சும்மா சொன்னேன் போ போ ஏய் உன் இஷ்டத்துக்கு வர சொல்லுவா போ சொல்லுவியா எங்க உங்க அப்பா கூட வரே கேப்போ ஐயோ வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் என்னடி வேணா அப்பா ஐயோ அப்பா வேண்டாம் இந்தோ பா ஐயோ காட் கேன்சல் கேன்சல் இனிமே என்ன கேன்சல் என்ன இங்க கூட்டம் அதான் சார் சொந்த கிரவுண்ட் பத்தி அதுக்கு இப்ப என்ன அவசியம் அதான் பக்கத்து காலேஜ் கிரவுண்ட்ல ஆடுறீங்கல்ல அவங்க இப்பலாம் ஆடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறது இல்ல இனிமே அவங்க கொடுத்தாலும் ஆட மாட்டோம் நம்ம காலேஜ் பத்தி சீப்பா பேசுறாங்க சார் காலேஜுக்கு முன்னால இருக்கிற இடத்துல ஆடிக்கங்க அங்க ரக்பி ஆட முடியாது சார் ஆடாதீங்க யார் உங்களை ஆட சொன்னாங்க எல்லாரும் கேம் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க சார் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா சரி நம்ம காலேஜுக்கு பின்னாடி காலி இடம் இருக்குல்ல அதை நீங்களே ரெடி பண்ணிட்டு ஆடிக்குங்க அதா நாங்க ரெடி பண்ணணுமா நம்ம இடத்த ரெடி பண்றதுக்கு என்ன வருத்தம் ரெண்டு குரூப் இருக்கீங்களா சரிபாதியா பிரிஞ்சு வேலையை பாருங்க முதல்ல நீங்க பினிஷ் பண்ணீங்கன்னா கிரவுண்டுக்கு உங்க குரூப்போட பேரை வைக்கிறேன் நீங்க பினிஷ் பண்ணீங்கன்னா உங்க குரூப் பேரை வைக்கிறேன் சரியா நீங்க சொல்ற மாதிரியே செய்யறோம் சார் எங்க பலத்தை காட்டி எங்க குரூப் பேரையே வைக்கிறோம் யார் பேரை வைக்கணுங்கிறதெல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சவால் விட்டுக்கிறது பெருசு இல்ல அந்த வேகத்தை வேலையில காட்டுங்க எஸ் சார் கம் ஆன் பாய்ஸ் லெட்ஸ் கோ பார்ப்போம் 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 நீயா நானா ஹே ஜெய்போம் 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 நீயா நானா ஹே பக 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 வேண மாறிய ரத்தம் மலையையும் மாய்த்திடும் ஹே தக 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 வேண மாறிய ரத்தம் எதையும் தகர்த்திடும் ஹே வேள்வி செய் சூழ்ச்சி செய் கத்திய கொண்டு வா கடமைய செய்திட யுத்தம் செய் சித்தம் செய் 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 எடு புல்ல உடச்சி எடு கல்ல எடுத்துறிடா சக்கைய சக்கைய நறுக்கி எறி மரத்த ஒதுக்கிடுடா முள்ள தட்டி எடு மண்ணு மண்ணுடா நசுக்கி எறி பழைய டப்பா டப்பா நிரப்பிடுடா தண்ணி தொட்டி தொட்டியதான் மச்சம் மச்சம் தின்னுடா மிர்ச்சி மசாலா சாலா ஹே வோ வோ சா ஹே ஹே மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஹே ஹே கேடிகளா நடக்குறீங்களே ஏண்டா டேய் ஏண்டா டேய் நீயா நானா நீயா நானா பார்ப்போம் நீயா நானா ஹே
தாண்டி வந்த கால கக்கடுவே போட்டா போட்டின்னு வந்துட்ட பின்ன போடு பெத்துடுவே கைவிரல் நகத்த ஜாக்கிரத விரிச்சிடுவே ரக்க ரெண்டையும் ஜாக்கிரத பிரித்துடுவே போடா கண்ணி கவ்வ போறதா மண்ண தோக்க போற என்ன இப்பவே தெரிஞ்சு போச்சா போச்சா என்னடா ஓர பேசுற என்னடா பண்ணுடா ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஐ ஜஸ்ட் ஸ்டாப் இட் வாட் இஸ் திஸ் ஐ ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் ஜெயிக்கிறதவன் தோக்குறதவன் வெயிட் அண்ட் சி யா வெயிட் அண்ட் சி வெளியும்போது மறுபடியும் சும்மா யோசிச்சு யோசிச்சு உங்க உடம்ப கருத்துக்காதீங்கப்பா எங்களோட காலேஜ்ல எல்லாரும் நல்லவங்க தான் அந்த பிரித்விங்கிற மென்டலை தவிர அவன் மென்டல் இல்லம்மா ஜென்டில்மேன் உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன பத்தி எனக்கு தெரியாம உங்க அப்பனுக்கா தெரியும் எங்க அப்பா இங்க கீழே விழுந்துட்டார் நீ எப்படி ஏறின அது கியூட்டா இருந்ததா அதான் ஏறிட்டேன் ஸ்லோவா போயிந்து எனக்கு டூ வீலர்னா பயம் ஓ அப்படியா இப்ப நான் யாரன்னு காட்டுறேன் ஏய் இந்து ஏய் வேணா வேணா ஏய் ஸ்லோவா போயிந்து ஏய் ஏய் பயமா இருக்கு எனக்கு இந்து வேணா இந்து சொன்னா கேளு ப்ளீஸ் என்ன அப்படி பாக்குறீங்க Yo, this is the man. Anything can do, man. He's taking the stand. He making the plan. He rubbing up a zero. 'Cause he's the hero. Yeah. Hero. You stand by my side. Take on the one man stand. We're rocking the band, bulls got to be canned. We're taking on the bad guys, we got the surprise. Yeah! Ayyo, indu slow appa, indu bayamaa irukku, bayamaa irukku slow appa. Hi girls! Hi Indu! Hi! Innu onnu late avara? Sorry, enna seriya pannucha? Hey guys! Hey girls! No, I just mean it. This is really fun. Okay, okay. Every year in the party namma kondaanalum pudusa vandhavulukaga na explain pandren. In the party la irukra pasanga ellarum ipdi dhaan mask varuvom. Ponnunga ella ovvoru pasangala select panikkanum. Commit aayita pudichalum pudikkinaalum in the party mudira varaikkum avanga dhaan unga boyfriend. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்து நான் இஷ்டம் பட் வேற யாரையாவது செலக்ட் பண்ணிட்டேன்னா
பார்ட்டி முடிவு வரைக்கும் நான் சைலண்டா இருக்க வேண்டியதுதான். ஒவ்வொருத்தரும் இது ஈஸியா எடுத்துக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே. சில்ட்ரன் ஆதாரிங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க பாரு. நம்ம டீம் எப்படி இருக்கு, அவங்க டீம் எப்படி இருக்கு எனக்கு பிடிக்கல. நம்மள விட அவனுக்கு எப்போ சந்தோஷமா இருக்கலாம். ஏடா குல்சா வாய்க்கலாமா? கரண்ட் இருந்தா தானே அவனுங்க ஜாலியா இருப்பானுங்க. கட் பண்றா மாமா, கட் பண்றா. டேய் இந்த வயரை கட் பண்ணனும்னு சொல்லுங்கடா. இதுவா இருக்குமா? ஆஹா இது இருக்காது. அடிபட்டவன் எல்லாமே செய்.
50% dress le valibam periyudadi 100% alagu avasiyam venumadu aarambamanad one day match come on baby come on manasku edukku net practice get on baby get on one inch playground da nobody umpire mudagenge scoreboard da ஆடுது மனசு ஓடுது வயசு தேடுது சொகுசு தேடுது சொகுசு செய் 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 நீ என்னென்ன நினைச்சாலும் செய் செய் Sorry guys, we are very sorry. மாஸ்க் போட்டதுல யார் யாரன்னு தெரியல. நடுவுல மாஸ்க் போடிச்சல அப்ப கூட உங்களுக்கு தெரியலையா? ஆடி தீத்திட்டீங்களா? டேய். முதல்ல நம்ம ஏமாந்த நடந்தனடா. இவங்கள கவுத்திட்டானுங்க. நமக்குள்ள அடிச்சுக்க கூடாதுடா. நாளைக்கு அந்த ராஸ்கல்ஸ் கேம்ல பழிக்கு பழி வாங்கணும். ஆமாடா. என்னவா பாச்சி உங்களுக்கு? ஒரு வாரமா உங்க நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்ல. சரியா சாப்பிறது இல்ல, தூங்குறது இல்ல. இப்போ இந்த ஊரை விட்டு கிளம்பி போலாம்னு சொல்றீங்க. அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு நமக்கு? இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த ஊரு வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே கிளம்புனா எப்படி? அந்த பிச்சை பெருமாள் கையில சாகாம இருக்கணும்னா இங்க இருந்து காலி பண்றது நல்லது. பிச்சை அந்த ரவுடிங்க கிட்ட நமக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரியாது, நாம எல்லாரும் இங்க இருக்கிறோம். நம்ம தாத்தாலாம் ராஜாவா வாழ்ந்து கேட்டவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுத்தாங்க. அப்படி தானமா கொடுத்த ஒரு இடத்து மேல பிச்சை பெருமாள் கண்டு விழுந்துருச்சு.
அது எழுதி கொடுக்காம போனா உங்க எல்லாரையும் கொண்டுடுவேன் மிரட்டுறோம். போலீஸ்க்கு சொல்லவாப்பா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எழுதி கொடுக்கலனா அவன் கையால சாகிறது நிச்சயம். அவன் சொன்ன மாதிரி செஞ்சா பத்து பேருக்கு நடுவில் தலைநிமிந்து நின்ன நாம தலை குனிஞ்சு நடக்கணும். அதுக்கு தான் யாருக்கும் சொல்லாம நாளைக்கும் நாளைக்கு மறு ஒரு தடவை நம்ம பங்காளி கண்ணு பட்டுச்சுனா ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நம்ம நெட்வொர்க் இருக்கும். காதர் பாய், எனக்கு சொல்லி இருக்கணும், சொல்லல. என்ன ஏமாத்த பார்த்தல? நான் ஏமாத்த மாட்டேன். என்ன ஏமாத்தறது எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காதவன் இருக்கவும் கூடாது. தெரியல அம்மாவை பொண்டாடி போட்டுறோம். இந்த பிச்சை எது வேணும்னு முடிவு பண்ணிட்டு அது கிடைச்சே தீரணும். இந்த பிச்சை எது வேணும்னு முடிவு பண்ணிட்டு அது கிடைச்சே தீரணும். இந்த பிச்சை எது வேணும்னு முடிவு பண்ணிட்டு அது கிடைச்சே தீரணும். சட்டத்துல வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு கூட சொத்துல பங்கு இருக்கு. அது பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து கேஸ் போட்டதுன்னு போய் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு இல்ல. தம்பி தெளிவானவன், தப்பு பண்ண மாட்டான். என்ன தம்பி, என்ன மன்னிச்சிருமா? நல்லா பாலுங்கிற அண்ணன் பேர எங்க இருந்து பார்த்தாலும் பளிச்சுன்னு தெரியணும். பார்த்த உடனே ஜனங்க ஓட்ட குத்து குத்துன்னு குத்தணும்.
என்ன சாதாரண தொல்லை கைப்பிட்டு பேசிட்டு என் பேர் என்ன தெரியுமா? நல்ல பால் நல்ல பாம்புடா. என் பேரை கேட்டாலே இந்த சிட்டிய அதிரும்ல. நீ ரொம்ப ஓவரா பண்ற. என்ன நாலு நாளா லாக்அப்ல இருக்கிற ரவுடி என்ன பண்ணாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். அடிச்சதுல கை கால் முறிஞ்சப்புறம் கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சார் பண்றது? என்கவுண்டர் பண்ணிடுங்க. ஓகே சார், அவனோட சேர்ந்த நாலு பேர் இருக்காங்க, அவங்கள ஒரு நாலு நாள் பாருங்கய்யா. அப்படியே வாயை திறக்கலனா அவங்களையும் வாரத்துக்கு ஒருத்தனா. ஓகே சார், இவன் யார் சார்? சாரை யாருன்னு நினைச்ச? நல்ல பாலு நல்ல பாம்பு விட டேஞ்சர். உம்மா கட்டி சொன்ன சார், தவள வாய் சார். எனக்கு உங்க கையெல்லாம் பட்டா என் உடம்பு புண்ணா போயிடுச்சு. இவனை கூட்டிட்டு போய் சார் பகல் பூரா லெட்ரின் கழுவு வைங்க. ராத்திரி பூரா புதுசா ஜாயின் பண்ண கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவனை வச்சு இன்ட்ராகேஷன் சொல்லி கொடுங்க. தேர்ட் டிகிரி இந்த நகத்தை புடுங்கிறது, ஐஸ் வைக்கிறது, இந்த மாதிரி. ஓகே சார், ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சிட்டி ஃபுல்லா. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உன்னால ஆறு மாசத்துல கத்துக்க வேண்டியதை ஒரே ராத்துல கத்துக்கிட்டேன். வரேன். ஏய், நான் ஒருத்தி கஷ்டப்பட்டு இருக்க, நீ பாட்டு அப்படியே நின்னுகிட்டே இருக்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏன் பண்ண மாட்டேன்? நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் கையில அடிபட்டதுதான் மிச்சம். இங்க பார், எவ்வளவு பெரிய காயமா இருக்கு. இதெல்லாம் ஒரு காயமா? காயம்னா இதுதான் பாரு எப்படி இருக்கு. அட கடவுளே, அத காயம்னு சொன்னா அப்ப இத என்னன்னு சொல்லுவ? இதெல்லாம் போய் காயங்கற. இங்க பாரு பாரு, இத பத்தியா? இத விடவ பெருசுனோட காயம் சொல்லு. ஸ்டிக்கர் சூப்பரா ஒட்டி இருக்க. எது ஸ்டிக்கர்? ஒரிஜினல் காயத்துக்கும் ஸ்டிக்கருக்கும் வித்தியாசம் தெரியாதா? இது நிஜமாவே காயம்தான். ஐ ஐ ஐ பெட் யா 100 ரூபீஸ். ஓகே பாரு, நீ பாரு, இது ஸ்டிக்கரா என்னன்னு வந்திருக்கோல்ல, நீ சொல்லு இது ஸ்டிக்கரா காயமா? நோ, யூ லாஸ்ட், யூ லாஸ்ட், யூ லாஸ்ட் மணி. ஹே, 500 நீயே வெச்சுக்கோ. 500 ரூபீஸ். நீங்க மட்டும் மூஞ்சியை பார்க்கணுமே, நிஜமாவே காயந்தானா நம்பாம தடவை பார்த்து ஃபூல் ஆயிட்டா. ஓ மை காட், 500 ரூபீஸ். What girls, how is that? Great. யாருமே டச்சே பண்ண முடியாத இடத்துல டச் பண்ணிட்டு 500 ரூபாய் கொடுத்துருக்கான். Wonderful. God. பணம் worth தான். அம்மோனியம் நைட்ரேட்டை சூடு பண்ணா நைட்ரஸ் ஆக்சைடால வாட்டர் ஆவி ஆயிடுது. நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் ஆல்சோ கால்ட் லோஃபிங் கேஸ். கேரி ஆன் வித் யுவர் வர்க். ஐ வில் பி பேக் இன் 15 மினிட்ஸ். ஓகே மேடம். மேடம், இத மோந்தா நிஜமா சிரிப்பு வருமா? உனக்கு வராம போலாம், மனுஷனுக்கு கண்டிப்பா சிரிப்பு வரும். ஐயா, ஓகே டாண்டா மச்சான். மச்சான் மச்சான் மச்சான், உன்னை அடிக்கிறதுக்கு இந்து பைப்போட வராடா. யா அடி வாங்கி சாக்க போறான். என்ன டச் பண்றியா? என்னடா பயந்து ஓடுற? பின்னாடி ஓடிட்ட, முன்னாடி வாடா வாடா. ஏன்டா எனக்கு சிரிப்பு வருது?
This is last warning for you, okay? Don't worry. It's okay, da. Come on. Where are you selecting? Come on, da. Love na rendu pakkam irukkanum da. Andha pakkam ishtala na namma force panna koodadhu. Puriyudha? This is the worst ride I've ever had. See you.
ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்ஸ் முன்னாடி புக் பண்ணிடு. அப்புறமா டிக்கெட்ஸ் கிடைக்கலன்னு ஏதாவது சாக்கு சொன்னேன் அவ்வளவுதான். ஓகே. ஹாய் காய்ஸ். இந்து, அவன் பைக்ல ஏன் வந்த? ஒரே அபார்ட்மெண்ட்ல தானே இருக்கோ, என்ன டிராப் பண்ணா? ஏன் அதே அபார்ட்மெண்ட்ல நம்ம பசங்க 30 பேர் இருக்காங்க, அவங்களோட வர வேண்டியது தானே? யூ ஆர் ஹர்ட்டிங் மீ. வெளிய கூட ஒண்ணா சுத்துறீங்களா? லவ்வா, உனக்கு என்ன பைத்தியமா? அவன் விங்ஸ் நா கிளாஸ். அவனை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. நேர்ல பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பேன், அது லவ்வா? ஒரு நாள் பார்க்கலனா கூட ஃபோன் பண்ணியாவது சண்டை போடணும்னு தோணுது தெரியுமா? இத லவ்னு சொல்றீங்களா? பார்த்தாலும் பார்க்கலனாலும் அவனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா Maybe you're right. Love that nanikra. Oh God. I'm in love with him. Now unna love pandra. I'm sorry, but I don't. Indu. Avana marandra. Okay. Enna pidikalana vittidu. Ana ava mattum venda. அவன் இவன் யாராவது உன்னோட இஷ்டம். நம்ம பேட்ச் பசங்களே லவ் பண்ண, அவங்களுக்கு வேற அஃபேர் இருந்தா அதை கட் பண்ணியாவது உங்களை வந்து சேர்க்கறேன். அவன் சயின்ஸ் குரூப்பை சேர்ந்தவன், அந்த வெண்ண பிருத்திவி. நீ லவ் பண்றது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காத. டேய் மச்சான், எங்க வீட்டுல கிரில் உடைஞ்சு போச்சு, அதான் வெல்டிங் பண்றதுக்காக வந்திருக்கேன். வரண்டா. பெரிய புடிங்க, நீங்க மூஞ்சி திரும்பிடும். Just because you are an ACP, you can't bark into my college. எங்க பிரச்சனை நாங்களே பாத்துக்குறோம். அவங்க அடிச்சிட்டா காலேஜ் ப்ராப்ளம் இல்ல சார், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆயிடும். சார், அவங்க ஸ்டூடண்ட்ஸ், ஏதோ ரவுடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரெண்டு குரூப் ஒருத்தருக்கு ஒருத்தர் சவாலஞ்ச் பண்ணதை என் கண்ணால பார்த்தேன். இப்போ இங்க பிரச்சனை வர போகுதுன்னு தெரிஞ்சோ நாங்க சும்மா இருக்கணுமா? அந்த அளவுக்கு எதுவும் நடக்காது சார். அவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஒண்ணா குடிப்பாங்க. அதுக்காக போலீஸ் காலேஜுக்குள்ள வரணுமா சார்? என்ன சார் இப்படி பேசுறீங்க? இப்போ இங்க Come on.
சந்திரன் கூட்டிட்டு போ. ஓகே. என்னங்க சொல்லு. 1940 ஆற்காடு நவாபு இந்த இடத்த காலேஜுக்கு தானமாக கொடுத்துருக்காரு. அப்போ அவர் பையன் காதர் மைனர் தானம் கொடுத்த பத்திரத்தில் கையெழுத்து போடலை. அதனால் இப்போ அவருக்கு அந்த சொத்து மேலே உரிமை வந்துருச்சு. அது எப்படி வரும்? அதான் நம்ம சட்டம். அந்த காதரோட பையன் ரஃபிக், அதான் உங்கள் ரக்பி கோச். இந்த சொத்தை பிச்சை பெருமாளுக்கு எழுதி கொடுத்துட்டான். அதுக்காக அவங்க குடும்பம் மொத்தமாக எழுதி கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இது. படிச்சு பாரு. புரியாம போலீஸ்காரங்க கிட்ட கோர்ட் பேப்பரை காட்டு, அவங்கள காலி பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்டா, கோர்ட் ஆர்டர்ஸ் படி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பிச்சை பெருமாளுக்கு சொந்தமாயிடுச்சு. நீங்க காலி பண்ணி தான் ஆகணும். காலேஜுக்காக தானமா கொடுத்த இடத்த நீங்க பிச்சை பெருமாளுக்கு கொடுத்துட்டீங்கன்னு நாங்க யாரும் நம்பல. ஆனா நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்ஸை காட்டணும். அதை வச்சுதான் கோர்ட்டு கூட அவனுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துருச்சு. என்ன நடந்துச்சு? எங்க இஷ்டப்படி போட்ட கையெழுத்து இல்லைங்க. அது
தெரிஞ்சது அதே நாள் கவர்மெண்ட்ல ஏதாவது விளம்பரம் கொடுத்தா ரெண்டாவது நாள் உங்க நியூஸ் லாஸ்ட் பேஜ் போயிடும். மூணாவது நாள் நீங்க என்ன பண்ணாலும் பேப்பர்ல வரப்போறது இல்ல. இதுதான் நடக்கும். நான் சொல்றதை கேளுங்க. எல்லாரும் வேற காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுங்க. இருங்க, ஹைகோர்ட் இல்லன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். டெல்லிக்கு போய் நான் ட்ரை பண்றேன். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம். பிளீஸ். பிச்சையோட தம்பி உயிரில தான் இருக்கா? ஆமா. அவன் அட்ரஸ் சொல்லு. சத்யா கார்டன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. சரவணா, ரிஸ்க் வேண்டாம். அவசரப்பட்ட வேலை நடக்காது. நம்ம சண்டையை மறந்துரு. நம்ம எல்லாரும் சரி. என்ன எல்லாத்தையும் திறந்து பாக்குற? என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்ம சரக்குல கலப்படமே இருக்காது, எல்லாம் பக்காவா இருக்கும். டேய், ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. இது கொன்ன குறைச்சல் இல்ல. ஏய் விஜய், வாடி வாடி, எங்க இருக்கீங்க? வாடி புடிங்கடா. ஏய் வெட்டுங்கடா, விடுங்க, விட்டாதீங்க, புடிங்கடா. அண்ணனையும் அடிக்கிறியாடா? அவ்வளவு திமிர் ஆயிடுச்சா? இங்க அடிச்சா எப்படி இருக்கு தெரியுமாடா? ஏய், அந்த இடத்துல அடிங்கடா, வலி உயிர் போயிடுமே. போகட்டும், வேற வழியே இல்லையா? இல்ல, ஓடு. சரி. Yeah!
Stand by my side. Take on the one man stand. We're rocking the band. World's got to be found. Hey, நம்ம எல்லாரும் ஒண்ணாயிட்டோம்ல அந்த பிச்சை பெருமாளுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்டா. அடிதடின்னு வந்துட்டா அவன் மட்டும் இல்ல நாமளும் தான் சாவோம். ரவுடிசம் ஒண்ணு நமக்கு ப்ரொஃபஷன் இல்ல. அவன் ஏதாவது செய்யணும்டா. ஆனா அவன் ரவுடி. நம்ம ஏதாவது செஞ்சிட்டானா நாம சேர்ந்து இருந்தா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா தனியா மாட்டணும் போட்டுருவான். நம்மள யாருக்கு அது நடந்தாலும் எல்லாரும் சஃபர் ஆயிடுவோம். அதுக்காக அவன் நம்ம காலேஜ் எடுத்துக்குவா நம்ம பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? நடுவுல பேசி டிஸ்டர்ப் பண்ணாதடா. அவன ஃபுல்லா பேச விடு. பிரித்வி நீ பேசுடா. எந்த சிச்சுவேஷன்லயும் நாம காலேஜ் விட்டு கொடுக்க கூடாது. தட் இஸ் ஆஸ் வில் பி ஆஸ். அதனால நாம சண்டையால சாதிக்க போறது எதுவும் இல்ல. அவனுக்கு பலம் இருந்தா நமக்கு பிரெயின் இருக்கு. அவன் இல்லீகலா போனா நாம இன்டெலிஜென்ட்டா போவோம். நம்ம போடுற பிளான்லயும் அடிக்கிற அடியிலயும் அவனுக்கு பைத்தியமே பிடிக்கணும். அடிச்ச அடியில வலி தெரியணுமே தவிர எங்க இருந்து அடிச்சாங்க யார் அடிச்சாங்கன்னு தெரியக்கூடாது. நிம்மதி இல்லாம துடிச்சு போகணும். ஒவ்வொரு மூமெண்ட்லயும் ட்ரபிள் கொடுத்து மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும். மூளை குழம்பி தலை சுத்தி அவனே காலேஜ் நம்ம கிட்ட விட்டு கொடுக்கணும். முதல்ல அவனோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பால்கன்ல கஞ்சா சப்ளை பண்றாங்கடா. அவங்களுக்கு வைன் ஷாப்ஸ் கூட இருக்கு. ராமாபுரத்துல அவனுக்கு ஒரு செட்டப் கூட இருக்குடா. ஆ, ஒரு அரசியல் கட்சி அவனுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க போறாங்களா? பொலிட்டிக்கல் கரியர். நல்ல போஸ்ட் கொடு பப்ளிசிட்டி. இந்த போட்டோ வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம் சொல்றேன் இரு. கொடிசங்கள்லாம் சேர்ந்து இங்க பொலந்து கட்டிட்டு பாரு. ஏ போர்க்கியோட தலையில ஏறி மொளகரைக்கிட்டு பாரு. ஏ குட்டா ஏ குட்டா ஏ குட்டல கட்டி குல 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 ஹே. இந்த போஸ்டுக்கு அவங்க என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்க? எனக்கு ஓட்டு போட்டா உங்க வாழ்க்கை தங்கமா ஜொலிக்கும். அப்படியா? இப்ப என்ன போடலாம்? எனக்கு ஓட்டு போடலன்னா எல்லாரையும் கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். சூப்பர் ஐடியா. நீ பண்ணத காட்டு. பெர்ஃபெக்ட். நம்ம ஆளுங்க எல்லாரையும் உடனே கூப்பிடுங்க. நைட்டுக்குள்ள எல்லாம் பிரிண்ட் ஆகணும். ஓகேடா. நாளைக்கு மார்னிங் சிட்டிக்குள்ள இந்த போஸ்டர்ஸ் தான் இருக்கணும். ஓகே. ஆமாமா பிரதி நீ கரெக்ட்டா பாருங்க. நான் கொஞ்சம் இப்ப கிளம்பு. என்னடா அது? என் போஸ்டர் மேல எனக்கு ஓட்டு போடலனா எல்லாரையும் கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். ஒரு ஓட்டு மிஸ் ஆனா கூட பேட்டை மொத்தத்தையும் காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. எவன்டா அப்படி போட்டது? தெரியல பங்காளி. பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் நடக்கும் தெரியும். டிக்கெட் கொடுக்க கூடாதுன்னு எவனோ ஒருத்தர் சரியாகும். ஏய் இறங்குடா. நீ முதல்ல உள்ள உட்காரு. இப்போ உன்ன பப்ளிக் பார்த்தாங்கன்னு போய் காரியம் கெட்டு போயிடும். ஏய் நீ வண்டி எடு. யோ, கச்சி பேரே கெடுத்துட்டியா? நீ இவ்வளவு மோசமானவனு தெரியாம போச்சு. பாட்டில் வாங்கி கொடுத்து பணம் கொடுத்து அவன் காலை கழுவுனா கூட ஓட்டு போட மாட்டானுங்க. உனக்கு சீட்டு இல்ல, ஒண்ணும் இல்ல, வெளியே போ. எனக்கு ஒரு ஸ்மால் டவுட் இருக்கு, அதை கிளாரிஃபை பண்றியா? லவ்வர் மேல பெட் கட்டுறது தப்புன்னு சொல்றேன். ஆமா, நான் உங்ககிட்டயோ இல்ல நீ என்கிட்டயோ எப்பவாவது எங்கேயாவது ஐ லவ் யூ சொல்லிருக்கோமா? ஓகே, மனசுக்குள்ளேயே லவ் பண்றோம்னு வச்சுக்கோ. பந்தயத்துல தோத்து போயிட்டா மட்டும் ஒன்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டு அண்ணா அண்ணிய நீயே வச்சுக்கோ. அவங்க கால மெட்டியே மாட்டி விடு. இனிமே நான் அவங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? சொல்லு, என்ன அர்த்தம் ஏதாவது பேசு. கேட்டதுக்கு பதில் சொல்லாம எங்க போற? இங்க வீட்டுக்கு என்னோட மேரேஜ்க்காக எங்க அப்பா மாப்பிள்ள போட்டோஸ் வச்சிருக்காரு. ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய. அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணனும்.
நில்லானி பாவா மலை மேலேறி பாவாமா பிள்ளை எப்படி இருக்கணும் சொல்லம்மா தெரியாத தேசத்தில் அவன் இருந்தாலும் இழுத்தாந்து ஐன் பொன்னால தாலி செஞ்சு போட வைக்கிறேன் நான் அம்மா நில்லா நில்லானி பாவா மலை மேலேறி பாவாமா பிள்ளை எப்படி இருக்கணும் சொல்லம்மா தெரியாத தேசத்தில் அவன் இருந்தாலும் இழுத்தாந்து ஐன் பொன்னால தாலி செஞ்சு போட வைக்கிறேன் நான் அம்மா உனக்காக தாளாட்டு பாடலாமா ஆமா சாமி போடுறாரா இருக்கலாமா மீச வச்ச மிலிட்டரிக்காரனை பார்க்கலாமா உன்னோட மனசுல இருக்கிற ஆள ஒரு முறை சொன்னா தேடுற நான் தான் உன்னை போல ஒருத்தனும் இல்ல தேடுற ஆளு நீயே தாண்டா நானா உனக்கா அது முடியாது இப்பவே ஒண்ணு தந்தாத என்ன தர முடியாதே வெட்கம் எதுக்கடி நீதா எனக்கு நீலா நீலா நீ வாவா நீ எந்த வீட்டுக்கு வாவா கல்யாண ஒத்திக நாம பார்ப்போமா யாருக்கும் தெரியாம இந்த ஊருக்கும் வெளியேதான் நல்ல பொண்டாட்டி புருஷனாக வாழ்ந்து பார்ப்போம் வாயம்மா எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் அவருடைய லைசன்ஸ்களை ரத்து செய்து கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. மது அருந்தி பாதிக்கப்பட்டவர்கள் யார், இப்போது எங்கு இருக்கிறார்கள் என்று தெரிய வரவில்லை. அவர்களை பிச்சை பெருமாள் தன் ஆட்கள் மூலம் மறைத்து வைத்திருக்கலாம் என்று சந்தேகங்கள் கிளம்பியுள்ளது. நீ என்னடா
ஏற்கனவே பங்காளி அப்செட் ஆயிருக்காருன்னு இன்னும் அதிகப்படுத்துற. அதை பொண்ணவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சானுங்க. அதுக்கு முன்னாடி பங்காளிய கூல் பண்ணணும். கூல் பண்ணணும்னா அங்க போகணும். என்ன பங்காளி, சசிகலா வீட்டுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஏரியா முழுக்க என்கொயரி பண்ணியாச்சு. இது ஸ்டூடெண்ட்ஸ் வீடு இல்ல, போலீஸ் வீடு இல்ல, எழுதுகடா மொத்த சவுத்திரி எழுதுகடா. ஏய் போங்கடா அந்த பக்கம் போ. நீங்க ஸ்டூடெண்ட் ஆனா இல்லையாண்ணா, போலீஸ் ஆனா இல்ல, அப்புறம் என்ன மயத்துக்கடா முறுக்கிட்டு போயிட்டு இருக்க? வெளி செவத்துல இல்லடா, நடு வீட்டுக்குள்ள கூட எழுதுவேன். எந்த கொம்பம் வந்தாலும் என்ன புடுக்க முடியாது. யாருது தெரியுமா வீடு? சசி, சசிகலா நானும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே செய்வதா, தலை தனியா போய் நீயே கட்சி பிடிப்ப. மூக்குல வளைய போட்டா பயந்துருமா? பங்காளி யாருன்னு தெரியல. என்ன பத்தி அவனை தெரிஞ்சுக்க சொல்லு. நல்ல பாலு யார பத்தியும் தெரிஞ்சுக்க. அதுக்குள்ள பிச்ச பெருமாள் தெரியுமா? அந்த எச்சமையில பத்தி பத்திக்கிட்ட பேசுற. எப்பவும் என் கூடவே எடுப்பா சுத்திக்கிட்டு இருப்பா. அவனுக்கு கொலை பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தது நான் தான். ஏதோ இப்ப அதை வச்சு பொழைச்சு. அப்படியா? உங்க சிஷ்யன் எதிரிலேயே நிக்கிறாரு, உங்களுக்கு தெரியலையா? எங்க எங்க எங்கடா அவன்? பிச்ச பெருமாள் சசிகலா அக்கா, சொந்த அக்கா, பிச்ச பாபா. ஏமா அண்ணா, நீ உள்ள போய் சசியோட விளையாடு, நாங்க இவன் கூட விளையாடுறோம். என் குருநாதர் நல்லா கவனிங்க. குருக்கு எப்படி பூஜை போடுவீங்கன்னு தெரியாதானா? பங்காளி சாப்பாட பிச்ச பெருமாள். அண்ணா, உன் மேல டெரரிஸ்ட் ரேஞ்சில் அட்டாக் நடக்க போகுது. ஹலோ ஹலோ, யாரு? அவ உடம்புக்குள்ள பாம் இருக்கு. டெம்ட் ஆகி டச் பண்ணு வையே, பினிஷ். பாம் இருக்கா? பாம் வோல்டேஜ் வீக் சொல்ல வேண்டியதானே? நீயும் சாக்கும். யாரானி பிச்ச பெருமாள்? அட, இன்னும் உயிரோட தான் இருக்க? பாம் வெடிக்கலையா? யாரா நீ? சும்மா சவுண்ட் விடாத, வெளியே வா, நாங்க யாருன்னு காட்டுறோம். வரேன்டா, அங்கே இருக்கடா, வரேன் காட்டுறேன். அந்த செவத்தை பார்த்தா நம்ம மூஞ்ச பார்க்கணுமே. அந்த சிம் கார்டை தூக்கி போடு. புரியுங்களா?
அண்ணா என்னடா என்னன்னா ஜன்னல் வழியா வரீங்க வாசல் பக்கமா அண்ணா செவரி யாரா கட்டினா எங்க தாத்தா கட்டினான் அண்ணா உங்க தாத்தா செத்து ரொம்ப நாள் ஆச்சே இப்ப எப்படி வந்தாரு கோமளத்தை கட்டி அண்ணா 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 உங்களா பங்காளி பங்காளி கொல்லாம விட மாட்டேன் என்ன பாரு வாசல்ல செவரு கட்டிட்டாங்க பாரு யாரா கட்டினா தெரியலண்ணா தூக்கம் போச்சு சந்தோஷம் போச்சு ஆட்டி மேல ஆட்டி விடுது மாட்டு மேல இருக்கிற புண்ண காக்கா கொத்துற மாதிரி என்ன கொத்துறானுங்கடா யாரா யாரானுங்க மாமா என்ன இறங்கி விட்டா சொல்ற மாமா உனக்கு தெரியுமா தெரியுமாவா இந்த எருமாடுக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு பப்பானதும் எம்கே காலேஜ் பசங்க வந்து கட்டிட்டு போயிட்டானுங்க போங்கடா போய் போட்டு தள்ளுங்கடா அவன் எங்க இருப்பான் எப்படிடா தெரியும் அந்த காலேஜ் ரெஜிஸ்டர்ல அட்ரஸ் இருக்கும் வெட்டி எறிகிட அவனுங்களே இன்னைக்கு நான் அவனுக்கு ரத்தத்தை பார்த்தே ஆகணும் பிருத்வி எதிர்பார்த்தது கரெக்ட் தான் ஓகே ஓவர் நீ உள்ள போய் பலூன் கொண்டு வா ஹரியப் ஏ யார் பண்ணீங்க எம்கே காலேஜ் பிரின்சிபல் எங்கடா இருக்காரு பி பிளாக் பி பிளாக் கோ 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 போ போ ரவுடி மேல மிஸ் ஓகே 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 கிடைச்சானுங்களா ஒருத்தனையாவது போட்டீங்களா அட பேசுங்கடா ஒருத்தனையாவது போட்டீங்களா இல்ல ஏன் ஏன் போடல எல்லாரும் மொத்தமா போனீங்களே என்னத்தை கிழிச்சுங்க சிரிச்சோம் என்ன சிரிச்சானுங்களா எதுக்குடா சிரிச்சீங்க தெரியாதுன்னா ஆனா நல்லா சிரிச்சோம் அடி மூஞ்ச பாடுறான் காரணம் எல்லாமே ஏடா சிரிச்சுங்க மூளைகளை குழம்பிடுச்சா அண்ணா பலூன் விழுந்துச்சு நாங்க சிரிச்சோம் ஆமா பலூன் பலூன் இந்த பலூன் எங்க இருந்துடா வந்துச்சு தெரியாதுண்ணா ஆனா மேல இருந்து ஊஞ்சி நீங்க வெட்டிட்டு வாங்கடா பெரிய சிரிப்பு வருதா சிரிப்பு அந்த புறம்போக்கு நான் எங்களுக்கு ஏன் கையில தான சாபு வண்டியோட வாங்கடா பிருத்வி நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாம் தெரிஞ்சதும் அவங்க உடனே திரும்பி வந்துருவாங்க அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சுட்டு வெளியே போயாகணும் ஓகே ஓவர் ஓவர் ஹலோ மூணு வெஹிக்கிள்ஸும் இப்பதான் மெயின் ரோட்ல இருந்து பாஸ் ஆச்சு ஓவா ஓகே ஓவா கிடைச்சிருச்சா அதே தானே அதேதான் செக் பண்ணிட்டியா நம்ம காலேஜ் டாக்குமெண்ட்ஸ் தான்டா எஸ் கிடைச்சிருச்சா ஓகே தட்ஸ் குட் டேய் வண்டி நிறுத்து என்னாச்சுனா
நாம வரும்போது எரும மாடுங்க எதுக்குடா கத்துச்சு? மாட்டுக்கு தீனி வைக்க மர. அப்படின்னா அந்த காலேஜ் பசங்க தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்கன்னு சொல்றியா? அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்க கையில கிடைச்சது நம்ம கதை அவ்வளவுதான் பக்காளி. நல்லா தேடி பாருங்க, போங்க. ஏய் பாண்டி, மேலையும் தேடி பாருங்க. சரி சரி. எவ்வளவு தைரியம்டா? எவனாவது கிடைச்சானா? கிடைக்கல. போய் மாடுங்களுக்கு இடையில தேடுங்களா. ரொம்ப நேரம் காஞ்சி சின்ன எண்ணைய மாறுமடி. அத்தை கேட்டா சிரிச்சே புட்டா, மச்சுனி கிட்ட போக சொல்றா. தேங்காய் வேணுமடி இல்ல மாங்காய் வேணுமடி, ஒன்ன கேக்குற நான் தான், இன்னும் தாமதம் ஏந்தா. ஹேய்யா 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 ஹேய்யா.
கம்பங்காட்டுக்குள்ள போய் கலகம் செய்வோமா, வெட்ட வேளையில் ரெண்டு பேரும் கட்டி கொடுப்போமா. ஓ அழகு என கொல்லும் போது, அறிவு என கிள்ளும் போது, பார்வை காதல் சொல்கிறதே. வரவே மாட்டேன், காதல் கொள்வாயா இல்ல மோதல் கொள்வாயா, நீ என்ன செய்வாய் அத சொல்லிட்டு செய்வாய். வீட்டுக்குள்ள வெள்ள கட்டி கொட்டி கிடக்கு, வாயில போட்டா எச்சில் தேனா ஊறி கிடக்கு. பின்னால் வருவேன் கடப்பேன். வீட்டுக்குள்ள வெள்ள கட்டி கொட்டி கிடக்கு, வாயில போட்டா எச்சில் தீனா ஊறி கிடக்கு. நாம ஸ்டே ஆர்டர் வாங்கினது ரொம்ப நல்லதா போச்சு, அவங்கள உள்ள போக விடாம நாம தடுத்துட்டோம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன டிசைட் பண்ணதோ பாப்போம். லாயர் சார், அந்த பிச்சை எந்த டாக்குமெண்ட் வச்சு நம்மள வெளியில அனுப்பிச்சானோ அதே டாக்குமெண்ட் இப்ப நம்ம கிட்ட இருந்தா? டெஃபினட்டா அந்த டாக்குமெண்ட் எங்க? வேணாம்டா, அதுக்காக அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்காத. அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல, ஆல்ரெடி டாக்குமெண்ட் கைக்கு வந்தாச்சு. சரவணா, ஏய் சரவணா, எங்கடா எங்க போனா? எங்கடா போனா? நான் பாக்கலடா. டேய் சரவணாடா, ஹலோ விட்டு வாடா. பிச்சே பொறண்டா, என்ன செய்யு பிரதிவி? யூ சரவணா, ஏய் ஏய் பிரதிவி, யாராவது கூட போங்கடா. பிரதிவி, சரவணா, சரவணா, ரொம்ப வலிக்குதா? அடிக்கணும் போல இருக்கா? எங்களெல்லாம்
அப்படியே துண்டு துண்டா வெட்டணு போல இருக்கா? அந்த சான்ஸ் உனக்கே கொடுக்கறேன்டா. காட்டும் வீரத்தை அடிதடியில இல்ல உங்க ஆட்டத்தை ஆடுவோம். அது என்னடா ஆட்டம்? ரக்பி. அது நீங்க ஜெயிச்சா காலேஜ் உங்க கிட்டயே கொடுத்துறேன். நாங்க ஜெயிச்சா என்கிட்ட கொடுத்துறணும். ஆட்டத்துல நீங்க ஜெயிச்சிட்டா இந்த லொல் எதுவும் இல்ல. பக்காவா பேப்பர்ல எழுதிட்டு பெரிய மனுஷன் ஆட்டம் இறங்கிடுவோம். காலேஜ் உங்கள்தா எங்கள்தான் தெரிஞ்சாகணும். என்ன சொல்ற? என்ன சொல்றடா சொல்லு கண்ணு. என்னடா நினைச்சாலே நடுங்குதா? எங்களை பார்த்தாலே உயிர் மேல பயம் வருதா? ஆடுறதுக்கு தைரியம் இல்லாத உங்களுக்கு காலேஜ் எதுக்குடா? அது ரோஷம் வந்துருச்சா? ஆட வரியா? ரெடியா? என்ன சேலஞ்ச் 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 சேலஞ்ச். அவசரப்பட்டடா? என்னடா சொல்ற? எங்களை கேட்காம இந்த பந்தயத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்ட? இந்த பிரச்சனைக்கு எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கடா. நான் வரல. சரவண மாதிரி எங்களுக்கும் கையோ காலோ போச்சுன்னா என்ன ஆகுதுடா? சாரி நாங்க வரல. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன கொன்னே போட்டுருவா? என்ன விட்டுரு. கஷ்டம்டா பிருத்வி, சரவணா இல்லாம நம்மளால ஜெயிக்கவே முடியாது. நீ கூட சைலண்ட் ஆயிட்டா பெட்டரா? என்ன நடக்குமோ? ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து பேரண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. All the best. Okay. Come on. Boys, we have to
கேப்டன்ஸ், லாயர்ஸ், இது எங்க பங்காளி எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட். எங்க ஆளுங்க ஜெயிச்சிட்டா இந்த ப்ராப்பர்ட்டி மேல உங்களுக்கு எந்த சொந்தமும் கிடையாது. பாத்துக்கோ. ஓகே, இந்த அக்ரிமெண்ட் உங்களுக்கு ஓகே தானா? The game starts in 5 minutes. நம்ம ஆளுங்க எவ்வளவு பெரிய வந்திருக்கு? 20 கான்ஸ்டபிள்ஸ், 20 ஹோம் கார்ட்ஸ் வந்திருக்காங்க சார். எப்படியா பார்த்தோம்? எங்க சூழ்நிலை பார்த்தா பிரச்சனை வரும் போல இருக்கு. இன்னும் 50 பேர் வர சொல்லுங்க. ஓகே சார். உன்ன தெளிவான பையன் நினைச்சேன். எதுக்காக இப்படி பண்ண? கேவலம் இந்த பொடி பசங்களுக்காகவா? அவனுங்களுக்கு என்னடா போச்சு? ஜெயிச்சா இந்த காலேஜ் அவங்களுக்கு, தோத்தா வேற காலேஜுக்கு போயிடுவானுங்க. ஆனா நீ உன் குழந்தைய காப்பாத்திக்க எங்க போவ? கொன்னுடுவேன். எப்படி கொலை பண்ணுவேன்னு சொல்றேன் கேளு. கர்ப்பமா இருக்கிற உன் பொண்டாட்டி வயித்துல கத்திய சொருகி கொஞ்சம் நினைச்சு பாரு. உன் குடும்பம் மொத்தமும் Engage.
போயிட்டானே டிக்கெட் வாங்க மாதிரி தெரியுது. ஏன் சார் இப்படி பேசுறீங்க? இந்த பேச்சு இப்ப இல்லைங்க, எப்பயோ சொன்ன பெரிய மனுஷன் கிட்ட கேட்டாரா, வெட்டி கட்டுறாங்க பிச்சை பெருமாள் கிட்ட. இப்ப பாருங்க ஒவ்வொருத்தரா போக போறோம், அதை பார்த்து ஒரு சந்தோஷப்படட்டும். நீங்க பண்ணது ரொம்ப பெரிய ஃபவுல். கேம்ல அடிக்கிறது சண்டை போடுறதுன்னு இருந்தா வெளியே அனுப்பிடுவோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல. நம்பர் 5, நம்பர் 21, நம்பர் 2, நம்பர் 16, ஆல் ஆஃப் யூ கோ அவுட். என்னடா எங்களையே வெளியே அனுப்புறியா? எங்கள்ல யாருன்னா வெளியே போனாங்கன்னு வச்சுக்கோ, பிச்சை பெருமாள் வருவார். வந்தார்னா பாலோட ஆட மாட்டார், உன் கூட ஆடுவார். பரவாயில்லையா? ஓகே கைஸ், பெனால்டி டுவர்ட்ஸ் தி ஈகிள்ஸ், புல்ஸ் பேக் 10 மீட்டர்ஸ். சார் என்ன சார் இது, அவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க, ஒருத்தர் கூட வெளியில நின்றலாம் எப்படி சப்போர்ட் பண்றீங்க? வாட் இஸ் திஸ்? ஹே, திஸ் இஸ் இது என்ன ரூல் சார்? ஐ அம் சாரி. ஓகே பால் ஹியர், கம் ஆன் பாய், பொசிஷன், கம் ஆன். Coach, please allow us to join. Replacement! Go! Go, go! நாங்க ஏன் மிஸ் ஆனோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சபாஷ் சபாஷ், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், ரோல் அங்கே. Comes the
ball. Stumma picks the ball, hands it over to the standoff. From standoff to the winger, and now he's been tackled and put down by the heavy man. இதுல ஒருத்தராவது பழக வழி இருக்கா? That's right, but the Bulls are moving effortlessly and that's their touchdown. Bulls 12, Eagles 2. Fly half, flanker, good pass, full back. Back to fly half. He's found the gap. Oh, he's second too late. Half time. Really, it's bad luck. Ball கைல தாண்டறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ஹாஃப் டைம்ல ரெஃபரி டிக்ளேர் பண்ணிட்டார். 15 நிமிஷம் இன்டர்வலுக்கு பிறகு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல மீதி பேரும் டிக்கெட் வாங்கிடுவாங்க. எங்களோட கேம் ஆடுறதுனா என்ன, பொண்ணுங்களோட கபடி ஆடுறதுன்னு நினைச்சியா? டேய், சின்ன பின்னமாய் செத்து போயிடுவீங்க. போடா டேய். பிச்சை பெருமாள், எதுக்காடுற? புதுசா என்ன நடந்துச்சு? நினைச்சதுதானே நடந்துச்சு. ஆமா, பிச்சை பெருமாளோட ஆளுங்க உங்களை விட பலசாலிங்க. எதுக்கும் துணிஞ்ச பெரியனுங்க, சாவுக்கு பயப்படாத ரவுடிங்க. அவங்க முன்னாடி நீங்க ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட ஆளுங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? ஜெயிக்கணுங்கிற ஒரே எய்ம தவிர உண்மையில ஜெயிக்கிறதுக்கு அந்த எய்ம் போதும். ஆனா அந்த எய்ம அடைய முடியாம உங்களை தடுக்கிறது எது தெரியுமா? பயம். அந்த பயம் எதிர்கிட்ட இருந்து வராது, உங்களுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து அவனுக்கு ஆயுதமாக்கி உங்களையே கொண்டுடும். உங்க எதிரி உங்களை விட பெரிய பலசாலியா இருக்கலாம், ஆனா அதை பார்த்து திகைச்சு போய் நிக்கிறீங்களே, அதுதான் நீங்க பண்ற முதல் தப்பு. கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுங்க, துவண்டுடாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க. இது என்ன ஆகுமோன்னு யோசிக்காம எது வந்தாலும் சரின்னு துணிஞ்சு நின்னா அந்த பயம் கூட பயந்து ஓடிடும். ரத்தத்தை பார்த்து, காயத்தை பார்த்து, வலிய பார்த்தாலும் பயப்படாம வெறியோட நிக்கிறவங்கிட்ட தான் வெற்றி வந்து சேரும். உங்க லட்சியம், உங்க துணிச்சல், உங்க வீரம், இதுதான் உங்க ஆயுதம். அந்த ஆயுதம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த போராட்டத்தில் இருக்கிறது நீங்க 15 பேர் மட்டும் இல்ல, உங்க பின்னாடி இருக்கிற 2000 பேரோட ஆசை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அதுக்காகவாது இதுல நாம ஜெயிக்கணும். இது நம்ம இடம், எஸ், நமக்கு சொந்தம். இந்த பூமியோட ஒவ்வொரு அங்குலமும் நமக்கு சொந்தம். அத ஜெயிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற தூரமும் ஒரு அங்குலம் தான். 1 inch, 1 bloody inch. As a team, you fight for that inch. We tear ourselves and around us to pieces for that inch. We claw with our fingernails for that inch. Because if we add all those inches, it makes a fucking difference between winning and losing. Yes! சாவுக்கு துணிஞ்ச வந்தா அந்த அங்குலத்தை தாண்டி ஜெயிப்பான். அந்த சாவுக்கு நான் துணிஞ்சிட்டேன். அப்ப நீங்க, what are we going to do? Do or die? What are we going to do? Do or die? What are we going to do? Do or die? போயிருக்கு
Catch! Catch! Pass! Next! Pass, pass! நிறைய வாய்ப்பு இருக்கு. அடிபட்டாலும் Pull back to the center. He gets the dummy. Is that center to fly off? All to on center.
Bulls are at 15 and Eagles at 16. Yes! Come on, Prithvi! வெளிய போகணும் இருக்கு சொல்றது need a new replacement. Oh!
ஈகிள்ஸ் கேப்டன் நம்பர் 10 பிருத்திவி அடிபட்டதனால மேட்ச் நிறுத்தப்பட்டிருக்கு. ஸ்கோர் புல்ஸ் 27 ஈகிள்ஸ் 26. ஈகிள்ஸ் ஜெயிக்கணும்னா மிச்சம் இருக்கிற 52 செகண்ட்ல 2 பாயிண்ட் எடுத்தே ஆகணும். ஆனா அவங்க கேப்டன் எந்திரிச்சு வர மாதிரி தெரியல. கேப்டன் இல்லாத ஈகிள்ஸ் ஜெயிக்கிறது இம்பாசிபிள். அப்ப இந்த காலேஜ் பிளே கிரவுண்ட் பிச்ச பெருமாள் கையில போன மாதிரி தான். பார்ப்போம். மலையையும் மாற்றிடும் ஹே தக 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 வேண மாறிய ரத்தம் எதையும் தகத்திடும் ஹே வேள்வி செய் சூழ்ச்சி செய் கத்திய கொண்டு கடமைய செய்திட யுத்தம் செய் சித்தம் செய் டெஃபினட்டா டைம் வரதுக்கு முன்னாடியே கீழே வச்சாச்சு. லைன் அவுட் சைடு வச்சாரா இன்சைடு வச்சாரான்னு இல்ல டு வெயிட் அண்ட் சீ. ஃபோர் அவுட் அவுட் கோ பேக் ஐ சே கோ பேக் கோ நம்பர் 16 அவுட் நம்பர் 7 அவுட் நம்பர் 9 அவுட் நம்பர் 15 அவுட்
ஆளுங்க இங்க 200 பேர் தான் இருக்காங்க, எங்க ஆளுங்க 2000 பேர் இருக்காங்கடா. உடம்புல காக்கி சட்டை இருக்குன்னு உனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையில தலையிட்டேன்னு போய் எலும்பு நொறுங்கிடும். கான்ஸ்டபிள்ஸ் பேக். போடா, தில்லுறத வந்து அடிடா. Ah!